பாரதியார ரொம்ப பிடிக்கும். அசௌகரியங்களுக்கு மத்தியில் மனசை சௌகரியமாக வச்சுக்கிட்டு அழகு அழகான கவிதைகளை முத்து முத்தாக கொடுத்த ஒரே கவிஞன் மகாகவி பாரதி. அவன் எழுதின வரி தான் இது, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கடைசி வரியை மட்டும் முத எடுத்துக்கோங்க, நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன ஆசை? இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, காதலிக்கிறான், தினம் சந்திக்கிறான், அவன் மனசுக்குள்ளே என்ன தோணும்? எப்படியாவது இவளை நம்ம மனைவி ஆக்கிக்கணும் அப்படி தானே தோணும். நெருங்கின பொருள் கைப்பட வேணும். இந்த சினிமாவில் காட்டுற காதல்லாம் காதலே கிடையாது. இது அதை பார்த்துட்டு எங்கள் பயலுவோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு கவிதையெல்லாம் எழுதி ஆண்டு மலரில் போடுன்னு கொண்டாந்து கொடுக்குறான். எங்கள் மாணவர்களிடம் தமிழ் கவிதைகள் வரவேற்கப்படுகின்றனன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சோம்னா 15 பையன் கவிதை கொண்டாந்தால் 15 காதல் கவிதையாக தான் இருக்குது. ஒரு பையன் கூட சமூக உணர்வை எழுத மாட்டேங்கிறான், அவனுக்கு சமூக உணர்வே இல்லை. இன்றைக்கி எல்லாம் காதல் கவிதை தான். ஒருத்தன் எழுதி கொண்டாந்துருக்கான், மார்கழி மாதம் எல்லா வீட்டு வாசல்களிலும் கோலம் போட்டு பூ வைப்பார்கள், அது என்ன இந்த வீட்டு வாசலில் மட்டும் பூவே கோலம் போடுகிறது? செத்து சுண்ணாம்பா போயிட்டேனா? எப்படி அவன் கவிதை எழுதியிருக்கான் பாருங்க, எல்லா வீட்டு வாசல்களிலும் கோலம் போட்டு பூ வைப்பார்கள், அது என்ன ஆச்சரியம் இந்த வீட்டில் மட்டும் பூவே கோலம் போடுகிறது? பொங்கல் அன்னைக்கு அவன் அத்தை மக கரும்பு தின்னுக்கிட்டு இருக்காளாம், ஒருத்தன் எழுதி கொண்டாந்துருக்கான். அவன் அத்தை மக ஒருத்தி வந்திருக்கா, பொங்கல் அன்னைக்கு வந்துட்டாள் ஐயா, இவன் பொங்கணுங்கிறதுக்காகவே அவன் வந்திருக்கிறா. வந்துட்டான் இவன் எழுதுனான், இது என்ன கரும்பே கரும்பு திங்கிறது? இவெல்லாம் உருப்படுவான்னு நினைக்கிறீங்களா? இது என்ன கரும்பே கரும்பு திங்கிறது அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன், அடியே பரிமளா பேர்லாம் சொல்லி உன்னிடம் நான் என்ன சொன்னேன், உன்னை காதலிப்பதாகத்தானே சொன்னேன், அதற்காக ஏனடி காலில் கிடந்ததை எடுத்து காண்பித்தாய், செருப்பு கழட்டி காமிச்சிருக்கா. இவன் போய் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கா, சொன்னோன்னா அவள் செருப்பு கழட்டி, அதுக்கு கவிதை எழுதியிருக்கான், ஐயா கண்ணே பரிமளா உன்னிடத்தில் நான் என்ன அடி சொன்னேன், உன்னை காதலிப்பதாகத்தானே சொன்னேன், அதற்காக ஏனடி காலில் கிடந்ததை எடுத்து காண்பித்தாய், ஓகோ செருப்பும் காதலின் சின்னம்தானே. எங்கேயாவது இப்படி கவிதை கேட்டிருக்கீங்களா? செருப்ப காதல் சின்னம்னு எவனாவது இதுவரைக்கும் எந்த கவிஞனாவது சொல்லியிருக்கானா? அன்னப்பச்சியை சொல்லியிருக்கான், ரோஜா பூவை சொல்லியிருக்கான், தாமரப்பூவை சொல்லியிருக்கான், நிலவை சொல்லியிருக்கான், செருப்பும் காதலின் சின்னம்தானே. அடுத்து எழுதுனா பாருங்க, என் பையன் என்கிட்ட படித்த போய் இல்லை, என்கிட்ட படித்த போய் இல்லை. அப்புறம் நம்ம எப்படி எழுதுவேன், செருப்பும் காதலின் சின்னம் தானே, ஒன்றை பிரிந்தால் இன்னொன்று வாழ முடியாதல்லவா. வலதுகால் செருப்பு போச்சுன்னா இடதுகால் செருப்பு மட்டும் என்ன பண்றது? பெரியார் தான் சொல்லுவாராம், பெரியார் ராமசாமி சொல்லுவாராம், அப்பா செருப்பு எறிகிறவன்லாம் ஒரு செருப்பு எறியாதியப்பா, எறிகிறவன் ஜோடி ஜோடியா எரி, அப்போ தான் நான் ஏதோ ஒரு அதை வச்சு காசு பண்ணலாம் பாருறான். ஒத்த செருப்பை தூக்கி எறிஞ்சானே வலது கால் செருப்பாக சேர்த்து வச்சு என்ன ஒன்று, அவர் அந்த 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 அவர் 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 அந்த அவஸ்தைக்கு மத்தியிலையும் அவர் மனசை சௌகரியமாக வச்சுருக்கார் பாருங்க. அதெல்லாம் சிந்திக்கணும் சார், பெரியவங்க பெரியவங்க. நாஸ்திகம் பேசுகிறவங்கெல்லாம் அயோக்கியர்கள் இல்லைங்க, அவங்களுடைய நோக்கமும் சமூகம் தானே. ஆஸ்திகம் ஒரு பக்கம் சமூகத்தை கன்சிடர் பண்ணுறது, சமூகத்தை கருதி வாழ்கிறது என்றால் நாஸ்திகம் ஒரு பக்கம் சமூகத்தை கருதி. ஆஸ்திகத்தையும் நாஸ்திகத்தையும் வைத்துக்கொண்டு வயிறு வளர்ப்பது தான் தப்பு. காதலிக்கிற பையன் என்ன நினைப்பான், இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். ஒரு இன்டர்வியூக்கு போகிற பையன் என்ன நினச்சிக்கிட்டே போவான், இந்த வேலை நமக்கு கிடைக்கணும்னு நினைப்பான். அப்படி தானே, ஒரு இன்டர்வியூக்கு போகிற பையன் இந்த வேலை எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னா போவான், நல்ல கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும். அதில் கேட்பான் சில சமயம், எஸ் டேக் யுவர் சீட்,
உட்காந்துருவோம், மூணு பேர் உட்காந்துருவோம். வாட் இஸ் யுவர் நேம் அப்படிம்பா. அப்ளிகேஷனை முன்னாடி வச்சுருப்பான். அப்ளிகேஷனில் முதல் காலமே என்னது? நேம் எம் ராமச்சந்திரன் அப்படின்னு எழுதியிருக்கோம். இவன் இன்டர்வியூ பண்ணுற முதல் கேள்வி, வாட் இஸ் யுவர் நேம்? நான் அவன் என்ன பதில் சொல்கிறது? மை நேம் இஸ் ரிட்டன் இன் த அப்ளிகேஷன் சொல்கிறது. அப்படி சொன்னால் வேலை கிடைக்குமா? ஆனால் அவன் சொல்கிறது ரைட்டா தப்பா? என் பேர் அப்ளிகேஷனில் எழுதியிருக்கியான்னு சொன்னால் தப்பா ரைட்டா? ரைட்டு. ஆனால் இன்டர்வியூவில் சொன்னால் தப்பு. ஆன்சர் ரைட்டு, ஆனால் இன்டர்வியூவில் சொன்னால் தப்பு. இன்டர்வியூவில் சார் மை நேம் இஸ் எம் ராமச்சந்திரன் சார், வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எம் சார்? மை டேடிஸ் நேம் இஸ் முருகேசன் சார், ஸோ ஐ ஆம் எம் ராமச்சந்திரன் சார். ஓ இட்ஸ் குட். நீங்கள் வர்ற வழியில் படிக்கட்டில் ஏறித்தானே வந்தீங்க? ஆமாம் சார். எத்தனை படிக்கட்டுன்னு சொல்ல முடியுமா? உனக்கு லூஸ் ஆயா? இன்டர்வியூக்கு வர்ற அவசரத்தில் வேக வேகமாக ஏறி வருவேனா படிக்கட்டை எண்ணிக்கிட்டு இருப்பேனா? லூசு மாதிரி கேட்குற, அப்படியா கேட்குறது? சும்மா குத்து மதிப்பாக 35 படிக்கட்டுன்னு அடிக்கணும். அவன் அதைத்தாங்க சோதிக்கிறான். எனக்கு மடக்காக கேட்டாலும் கோபப்படாமல் பதில் சொல்கிறானாங்கிறத தான் அவன் சோதிக்கிறான். இன்டர்வியூக்கு போகிற பையனுக்கு என்ன தோணும்? இந்த வேலை கிடைக்கணும்னு தோணும். வேலை கிடைச்ச பையனுக்கு என்ன தோணும்? நல்ல சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோணும். நல்ல சம்பளம் கிடைக்கிற பையனுக்கு என்ன தோணும்? பையனுக்கோ பொண்ணுக்கோ வருஷம் வருஷம் இன்க்ரீ. அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது தான் நமக்கு திருப்தி. நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இந்த நெருங்கின பொருள் கைப்படுவதற்கு மூணு முக்கியமான தேவைகள் வேணும்னா பாரதி. நம்ம நினைச்சது நினைச்சபடி நடக்கணும்னா மூணு முக்கியமானது தேவை. என்னது? நம்பர் ஒன், மனதில் உறுதி வேணும், ஸ்ட்ராங் மைண்டு. மனதில் உறுதி வேண்டும், ஸ்ட்ராங் மைண்ட். வாக்கினிலே இனிமை வேண்டும், ஸ்வீட் வேர்ட்ஸ். நினைவு நல்லது வேண்டும், நோபல் தாட்ஸ். நல்ல அழுத்தமான திடகாத்திரமான மனசு, இனிமையான வாக்கு, உன்னதமான சிந்தனைகள், இந்த மூணும் இருந்தால் நெருங்கின பொருள் கைப்படும். அதான் அர்த்தம். நம்ம நினச்சது நினச்சபடி நடக்கணும்னா, நம்ம கைக்கு எட்டினதெல்லாம் வாய்க்கும் எட்டணும்னா, அதுக்கு அடிப்படையான மூணு ரிக்குயர்மெண்ட்ஸ், மூணு தேவைகளில் ஒன்று வாக்கினிலே இனிமை வேண்டும். இந்த வாக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வாக்கு அப்படின்னா தமிழில் ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் வரும். வாக்கு அரசியல்வாதி கேட்குறான்ல, மறந்து விடாதீர்கள், மறந்து மிருந்து விடாதீர்கள், அருவாமன சின்னத்திலேயே போடுமாறு கேட்டு. ஒரு எங்கள் ஊரில் ஒரு எலெக்ஷனில் முன்னாடி 30-40 சுயேட்சைக்கெலாம் 30-40 சின்னம் கொடுப்பாங்க. அது முன்னாடி நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கையில் என்னையெல்லாம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக போட்டுருவான். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னால் எங்களுக்கு ஷூட்டிங் போலீஸ்காரனை விட்டு சுடு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் அதிகாரம் உண்டு. என்ன போயிட்டேன், முந்தின நாள் ராத்திரியே வந்துடணும்னு கலெக்டர் சொல்லிடுவார். முந்தின நாள் ராத்திரியே போயிடுவோம். எலெக்ஷன் பூத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடாவதி பள்ளிக்கூடத்தில் வச்சுருப்பாங்க. ஜனநாயக செழுமையை காட்டுறதுக்காக பாடாவதி பள்ளிக்கூடத்தில் வச்சுருப்பாங்க. கூரையெல்லாம் ஒழுகிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ரெண்டு பேர் நிற்பாங்க, எங்களுக்கு செக்யூரிட்டி. அவங்க கையில் நல்ல பெரிய கம்பு வச்சுருப்பாங்க. எதுக்கு? அவங்க தடுமாறி விழுந்துடாமல் ஊனிக்கிறதுக்கு. அவங்க தான் நமக்கு செக்யூரிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன். பழைய இராணுவ வீரர்களை நிறுத்திருப்பாங்க. சின்னம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த இப்படி குத்துறது, இப்போ இவிஎம் கிடையாது. இப்போ தானே இவிஎம், இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், மாப்பிள்ளை ஏடிஎம்முக்கு இவிஎம்முக்கு என்னடா வித்தியாசம்னா, ஏடிஎம் தெரியுதுல இந்த கார்டு போட்டு பணம் எடுக்கிறோம்ல அது, ஏடிஎம்முக்கும் இவிஎம்முக்கும் என்னடா வித்தியாசம்னா? எனக்கு தெரியலையே மாப்பிள்ளன்னு. அவன் சொன்னா, பட்டனை தட்டின பிறகு பணம் வந்ததுன்னா அது ஏடிஎம், பணம் வந்த பிறகு பட்டனை தட்டினோம்னா அது இவிஎம்னா. எப்படி? ப
பணம் வந்த பிறகு பட்டனை தட்டினோம்னா அதுக்கு பேர் இவிஎம். அந்த இவிஎம்லாம் அப்போ கிடையாது, பெரிய பத்தமட பாய் மாதிரி ஓட்டிங் அந்த அந்த வாக்குச்சீட்டு இருக்கும். நான் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் உட்காந்துருக்கேன், ஒரு 85 வயசு பாட்டி வந்தா, சின்ன குக்கிராமம், குக்கிராமத்தில் ஒரு பாட்டி வந்தா, போலிங் ஆஃபீஸர் நம்பர் 1 அவர் இந்த மை வைப்பார், அப்புறம் பார்த்தா போலிங் ஆஃபீஸர் நம்பர் 2 ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பார், ஓட்டர்ஸ் லிஸ்ட். அவர் கேட்குறார், பாட்டி உன் பேர் என்ன அப்படிங்கிறார். அந்த வாக்கி நிலை இனிமேல் அன்னைக்கு அன்றைக்கி தான் எனக்கு பாட்டி விளக்கம் சொன்னான், பாட்டி உன் பேர் என்ன? அந்த பாட்டி சொல்கிறா, கிராமத்து பாட்டி, நீ கையில் வச்சுருக்கையிலப்பா பேப்பரு, அதில் இருக்கும் பாரு. உண்மை தானது பாட்டி, இதில் இருக்கும் பாட்டி, நீ சொன்னா தானே எங்கே இருக்குன்னு பார்க்க முடியும். ஏ நான் சொன்னா தான் பார்ப்பேனா, நீ என்ன ஆஃபீஸரு, நீயா கண்டுபிடிக்க வேண்டாம். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உஷ்ணம் ஏறுது. யாருக்கு? போலிங் ஆஃபீஸர் நம்பர் 2க்குங்கிறான். அப்போ நான் தான் பக்கத்தில் போய், வாக்கினிலே இனிமை வேண்டும், கிளவியை கோவப்பட்டு கத்திராதடா, சிக்கலாயிரும்டா. சரி சார், சரி சார், மேனேஜ் பண்ணேன் சார். சார் உன் வீட்டுக்காரர் பேரையா சொல்லு. சே, நல்ல பொம்பளை வீட்டுக்காரர் பேரை சொல்லுவாரா? அடுத்தாப்பில் நிற்கிற அவன் பக்கத்து தெருக்காரன், அடுத்தாப்பில் வரிசையில் வெளியில் நிற்கிறவன் பக்கத்து தெருக்காரன், அவன் அங்கேருந்து வாசல்லேருந்து, சார் அவங்க வீட்டுக்காரர் பேர் பிச்சைமூர்த்தி சார். அம்மா உன் வீட்டுக்காரர் பிச்சைமூர்த்தியா? ஆமாம், எங்கள் ஊரில் அந்த நாயை அப்படி தான் கூப்பிடுவாங்கண்ணா. புருஷன் பேரை சொல்ல மாட்டாளா? புருஷன் பேரை பிச்சைமூர்த்தின்னு சொல்ல மாட்டாளாம்மா. பிச்சைமூர்த்தியாக அவன் புருஷன் பேர், ஆமாம் அந்த நாயை அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னா, கடைசி ஓட்டுச்சீட்டை எப்படியோ பார்த்து கண்டுபிடிச்சி உன் பேர் காளியம்மாவா ஆமான்னு கண்டுபிடிச்சி ஓட்டுச்சீட்டை கொடுத்தா அந்த கான்ஃபிடென்ஷியல் பூத், அந்த மறைப்புக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு வரமாட்டேங்கிறாயா? 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, வெளியே வரமாட்டேங்கிறா. என் போலிங் ஆஃபீஸர்ஸ்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, சார் ஏதோ டெமோக்ராட்டிக் டெத்து நடந்துட்ட மாதிரி இருக்குது சார், உள்ளுக்கே போய் ஓட்டுச்சீட்லேயே மண்டையை போட்டாலோ என்ன அளவோ தெரியலையே சார், எட்டி பாருங்கண்ணா. மற்றவங்களாம் எட்டி பார்க்கக்கூடாது, நான் தான் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் தான், எட்டி பார்க்கலாம். அப்படி எட்டி பார்த்தா அந்த பாய் மாதிரி இருக்கிற ஓட்டுச்சீட்டை விரித்து வச்சுக்கிட்டு அப்படி சீலை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாயா? நான் மெதுவாக, பாட்டி குத்திட்டியா, குத்திட்டியா, நிறைய க்யூ நிற்கிது பாட்டி, சீக்கிரம் வா, குத்திட்டியா அப்படின்னு திரும்பி, ஏன் வே வேன்னு கத்துற, யார் என்ன, ஏன் வே வேன்னு கத்துற, 35 சின்ன இருக்குது, 34 குத்திருக்கேன், இன்னும் ஒன்று குத்தணும்லண்ணா. ஓட்டு போட்டா இல்லை, போடாட்டி இல்லை. அந்த சீட்டுக்கு பேர் என்ன? அந்த சீட்டுக்கு பேர் என்ன? வாக்குச்சீட்டு. அது வேற வாக்கு. எனக்கே வாக்களியுங்கள்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி கேட்டாவுனே, கண்ணாடி போட்டு இப்படி பார்த்துட்டு, எனக்கே ஓட்டு போடு பாட்டி, எனக்கே வாக்களிக்கணும் பாட்டு, அப்படி பார்த்துட்டு அவர் வாக்கி வந்தனா, ஏப்பா கை கால் நல்லா தானப்பா இருக்குது, உழைச்சி சாப்பிட்லாம்ல, இவ்வளோ பெரிய தத்துவம் சார், எவ்வளோ பெரிய ஜனநாயக தத்துவத்தை ஒரு கிழவி, படிப்பறிவு இல்லாத கிழவி அப்படி போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிற, கை கால் நல்லா தானடா இருக்குது, உழைச்சி சாப்பிட்லாம்னா என்ன அர்த்தம்? வாக்குச்சீட்டை வாங்கிக்கிட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு எம்பியா எம்எல்ஏயா போகிற எவனும் உழைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதான் கிழவி சொல்கிறான், அது ஒரு வாக்கு. இன்னொன்று, நான் வாக்கு கொடுத்துட்டேன், அப்பா சொல்கிறார், நான் வாக்கு கொடுத்துட்டேன், என் தங்கச்சி பொண்ணை தான் நீ கட்டிக்கணும். அவன் மவன், யாரை கேட்டு வாக்கு கொடுத்தீங்க? உன்னை கேட்கணும்னு அவசியம் இல்லை, உன்னை அவன் உங்கள் தங்கச்சி பொண்ணை கட்டணும்னு எனக்கும் அவசியம் இல்லை. அப்போ வீட்டை விட்டு வெளியே போ, உன்னை அவன் சொத்தை எழுதி கொடு, எல்லாம் நான் சம்பாதிச்சது, இவர் நான் வாக்கு கொடுத்துட்டேன், அது ஒரு வாக்கு. அதெல்லாம் அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வராது. இது என்னென்னா, நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குற போது,
அர்த்தமில்லாத வார்த்தைகளை நிறைய நேரம் பேசுகிறோம், அது ஞாபகம் வச்சுங்க, அது வாக்காகாது. நாம் அர்த்தம் இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள் வாக்கு ஆகாது. எப்பொழுது நம்முடைய வார்த்தைகளுக்குள்ளே ஒரு அர்த்தம் சேர்கிறதோ அப்போ அது வாக்கு. அந்த வாக்கை தான் இனிமையாக இருக்கணும்னார் பாரதி. பைத்தியக்காரன் கூட பேசிக்கிட்டே தானங்க இருக்கான். ரோட்டில் பார்த்துருக்கீங்களா எத்தனை பைத்தியக்காரங்க? எங்களையே பல பேர் பைத்தியக்காரங்க தான் சொல்கிறான். மேடையில் பேசுகிறாரு, அவங்க கீழே பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கான். பேசுகிறதெல்லாம் வாக்காகாது. ஆங்கில ஆசிரியன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சூட்சுமம் சொல்லித்தரேன். ஆங்கிலத்தில் ஸ்பீக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, SAYSAY அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தமிழில் சொன்னால் பேசுவது சொல்லுவது, பேசுவது சொல்லுவது, இது ரெண்டும் வேறு வேறையாக ஒன்று தானா சார்? ஒன்று தானா வேறு வேறையா சார்? வேறு வேறு தானம்மா. பேசுவது வேறு, சொல்லுவது வேறு. ஏன்னா எதுவுமே சொல்லாமல் நம்மளால் அரை மணி நேரம் கூட பேச முடியும். விளங்குதா என்ன சொல்கிறேன்னு? இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நான் குழப்பிட்டேன்னா நீங்கள் ஒரு தெளிவு பெறுவீங்க, அதுக்காக தான்.